வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் தனிக்கும் இடையேயான அந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா களத்துக்கு போன ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து பேயாட்டம் ஆடிட்டார் இசான் கிசான் முப்பத்தி மூணு பந்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவர் வந்து சிக்ஸ் அடிச்சு ஹாஃப் சென்ச்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணாரு அந்த சிக்ஸ் வந்து ஒன் ஹேண்டு சிக்ஸ் அப்படியே ரிஷப் பண்ட்டை பார்த்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ தோனியினுடைய பல வருஷ சாதனை வந்து ரிஷப் பண்ட் வந்து முறியடிச்சார் இப்போ வந்து இசான் கிஷானும் வந்து முறியடிச்சிருக்கார் ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டது இந்திய வீரர்கள்னு பார்க்குறப்ப இருபத்தெட்டு பந்தில் ரிஷப் பண்ட் அடித்தார் முப்பத்தி மூணு பந்தில் இசான் கிசான் அடிச்சிருக்காரு தல தோனி வந்து முப்பத்தி நாலு பந்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு இது வந்து நம்ம வந்து நம்ம வேர்ல்டு அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ்பா லோக் வந்து இருபத்தி ஓரு பந்தில் வந்து ஹாஃப் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டார் பட் இந்திய அளவுலன்னு பாக்குறப்ப இசான் கிசான் வந்து ரெண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு அதுல அவர் போனது இசான் கிசான் ஆடக்கூடிய இடமே கிடையாது கோலி ஆட வேண்டிய இடம் பட் அதுல களமிறக்கி விட்டு ரோஹித் சர்மா இதே ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இஷான் கிசன் ஆனதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட கட்டையை போட்டு ஒரு ரன் மட்டும் அடிச்சிருப்பார் அப்போ பயங்கரமாக அப்சட் டென்ஷன் ஆகிருப்பார் அப்செட் ஆகிருப்பார் அப்போ வந்து கோம இருக்கிறதுல குணம் இருக்குங்கிற மாதிரி அப்போ ஏன் ரோகித் வந்து திட்டினார்னா நல்லா ஆடணுங்கிறதுனால தான் திட்டினார் இப்போ இதே மாதிரி ரோஹித் சர்மா இஷான் கிசானுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து பெரிய ஒரு சாதனம் பல வருஷம் கிரிக்கெட் ரெக்கார்டை வந்து இசான் கிசான் இருபது நிமிஷத்தில் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா முறியடிச்சிட்டு வந்து போயிட்டார் இசான் கிசான் ஹாஃப் சென்ச்சுரி போட்டோன்னே அவரை விட ரோஹித் சர்மா தான் அதிகமாக வந்து சந்தோஷப்பட்டிருப்பார் நன்றி